ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நாம் இன்று வி பேசின ஐந்தாம் நாளை மகிழ்வோடு தொடங்குவோம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிகள் என்ன என்று யோசிக்கிறீர்களா? ஓகே ஓகே, நீதி தலைவர்கள், இந்த ஐந்தாம் நாளை நடனத்துடன் ஆரம்பிப்போமா? சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சவாலே சமாளி, சத்தானே நீ ஏமாளி. சவாலே சமாளி, சத்தானே நீ ஏமாளி. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே. ஏ சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே. ஓ சத்தானுக்கு, ஏ சத்தானுக்கு, ஓஹோ சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. ஒன்றும் செய்வதில்லையே, ஆவியான வருங்களோடு பயம் இல்லையே. சாவுக்கு எதுவான எதுவும் ஒன்றும் செய்வதில்லையே, ஆவியானவர் எங்களோடு பயம் இல்லையே. சவால் 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 சவாலே, நாங்க தாவீதை போல் சவால் விடுவோம் சவாலே. சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. அபத்னேகோ ஆவி எனக்குள்ளே, ஏழு மடங்கு எரியும் சூளை எனக்கு பயமில்லை. சத்ரக்மேஷ் அபத்னேகோ ஆவி எனக்குள்ளே, ஏழு மடங்கு எரியும் சூளை எனக்கு பயமில்லை. சவால் 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 சவாலே, நாங்க தானியல் போல் சவால் விடுவோம் சவாலே. ஓ சவால் 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 சவாலே, நாங்க தானியல் போல் சவால் விடுவோம் சவாலே. சத்தானுக்கு, ஹே சத்தானுக்கு, ஓஹோ சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. இச்சைகளுக்கு விலகி ஓடியே, நீங்கள் வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடியே, நீங்கள் வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சவால் 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 சவாலே, நாங்க யோசேப்பை போல் சவால் விடுவோம் சவாலே. ஓ சவால் 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 சவாலே, நாங்க யோசேப்பை போல் சவால் விடுவோம் சவாலே. சத்தானுக்கு, ஹே சத்தானுக்கு, ஓஹோ சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. Thank you.
ஒரு சேனைக்கு பாய்வேன். என் இயேசுவாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். என் இயேசுவாலே நான் பெரும் சேனைக்கு பாய்வேன். என் இயேசுவாலே நான் பெரும் மதிலை தாண்டுவேன். சபால் 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 சபாலே, நாங்க இயேசுவை போல் சவால் விடுவோம். சபாலே சபால் 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 சபாலே, நாங்க இயேசுவை போல் சவால் விடுவோம். சபாலே சாத்தானுக்கு, ஹே சாத்தானுக்கு, ஓஹோ சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க. சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. ஓ சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க. சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சவாலே சமாளி சாத்தானே நீ ஏமாளி. சவாலே சமாளி சாத்தானே நீ ஏமாளி. சவால் 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 சவாலே, நாங்க பகுல போகல சவால் விடுவோம். சவாலே சவால் 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 சவாலே, நாங்க பகுல போகல சவால் விடுவோம். சவாலே ஓ சாத்தானுக்கு, ஏ சாத்தானுக்கு, ஓஹோ சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க. சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க. சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் நடனத்தை தொடர்ந்து விபிஎஸ் கிளப் அனைவரும் சேர்ந்து செய்வோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடியா? Come on, clap no ma. And the VBS 2020 update is in Alaska. Ella clap pani varavar kuma. Ella ready ya? Let's clap. Let's rock. Let's wave. Come on. Let's go. Let's go. Let's go. Let's go. Waving. 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 Hallelujah. Hallelujah. Let's go. Rolling, rolling. Tick, 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 tick. Left, right. Up, down. Let's go. நன்றாக கிளாப் செய்தீர்களே. அடுத்தது விபிஎஸ் நடனம் ஆடி மகிழ்வோம் வாங்க. Let's sing. Let's shout V V yeah. Yes, yes, oh, oh. Yes, yes. பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, இயேசுவை நாமும் போற்றிடுவோம். பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி. எப்போதுமே சமஜோரு டெய்லி ஸ்கூல் டெய்லி டெஸ்ட் எல்லாம் போரு, நம்ம விபி வந்தா எப்போதுமே சமஜோரு. நீ பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, இயேசுவை நாமும் போற்றிடுவோம். பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, இயேசுவை நாமும் போற்றிடுவோம். நடனங்கள் ஆடி, பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, இயேசுவை நாமும் போற்றிடுவோம்.
நிகழ்ச்சியோடு பழைய ஏற்பாட்டின் தொடக்க நூல் விடுதலை பயணம் நூல்களிலிருந்து அருள்தந்தை அவர்கள் சொல்ல கேட்போம் வாங்க. இயேசுவின் கண்மணிகளே, ஓஹோ சொல்லணும் சொல்லாமா? இயேசுவின் கண்மணிகளே, ஓஹோ. குட் மார்னிங், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நாள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சிங்களா? நேற்று அரசர்கள் யாரு, எந்தெந்த அரசர்கள்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு வந்து அரசராக இருந்தாங்க, எப்படி கடவுளுக்கு உகந்தவளாக இருந்தாங்க அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. சவுல் அரசர், தாவீது அரசர், சாலமன் அரசர் பற்றிலாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீதி தலைவர்களை பற்றி பார்க்க போகிறோம். நீதி தலைவர்களை பார்க்கணுன்னா, முன்னாடி இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, எப்படி நீதி தலைவர்கள் வந்தாங்க, அதெல்லாம் பார்க்க வேண்டியது நமது கடமை. அப்போ தான் நமக்கு நல்லா புரியும். சரிங்களா, பார்க்கலாமா? கிளாஸ்க்குள்ளே போகலாமா? இயேசுவின் கண்மணிகளே, ஓஹோ சொல்லுங்கள். இயேசுவின் கண்மணிகளே, ஓஹோ. நம்ம நீதி தலைவர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி, இஸ்ரேல் மக்கள் யார், இஸ்ரேல் மக்கள் எங்கே அடிமைகளாக இருந்தாங்க, அங்கேருந்து எப்படி கடவுள் அவர்களை கூட்டிகிட்டு வந்தார், செங்கடலை கடந்தாங்க, கடவுள் எப்படி மன்னா கொடுத்தாரு, உடன்படிக்கை பேலை கொடுத்தாரு, 10 கட்டளை கொடுத்தாரு, அதை தாண்டி எப்படி அரசர்களை கொடுத்தார், இதெல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் நீதி தலைவர்களை கடவுள் ஏன் ஏற்படுத்தினாருன்னு தெரியும். அதனால் அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் இல்லைங்களா? கடவுள் உலகத்தை படைத்தார். படைத்தவர் ஆதாம் ஏவாளுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரு. அந்த ஆசீர்வாதங்களை இழந்த பிற்பாடு அவங்க எப்படி பாடுபட்டாங்க, அவர்களுக்கு எப்படி வாக்கு கொடுக்கப்பட்டது, அதெல்லாம் நம்ம முந்தைய கிளாஸ்லாம் பார்த்துருக்குறோம். அதன் வழியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முதுபெரும் தந்தையர்களை அவர் அழைத்தார். அந்த அழைத்த கடவுள் யோசேப்பு என்ன செய்கிறாரு, எகிப்துக்கு முன்கூட்டியே தன்னுடைய திட்டத்தின்படி அவங்க அனுப்பி வச்சு, இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் வறுமையில் இருந்த காலத்தில் அவர்களுக்கு உணவு வழங்க எகிப்தில் அரசனுக்கு அடுத்தபடியாக அவர் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னாக்க, எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் 400 ஆண்டுகளாக அடிமைகளாக இருக்கிறாங்க. எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறாங்க சொல்லுங்கள்? 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருக்கிறாங்க. இந்த 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தவங்களை போய் விடுதலை செய்யறதுக்கு கடவுள் மோயேசனை தேர்ந்தெடுக்கிறார். மோயேசன் எப்படி பிறந்தார் உங்களுக்கு தெரியும்ல? மோயேசன் எப்படி பிறந்தார்? அங்கே இருக்கிற எல்லா எபிரேய குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் கொன்னுட்டுருக்கிற நேரத்தில் அந்த மருத்துவம் பார்க்குற செவிலியர்கள் வழியாக ஒரு பையனை வந்து அவங்க காப்பாற்றி பத்திரமாக வச்சுருக்கிறாங்க. ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாததுனால என்ன செய்கிறாங்க, ஒரு கூடையில் அந்த பையனை வந்து உள்ளே வச்சு நாணல்களுக்கு இடையில் அந்த நைல் நதியில் விடுறாங்க. அப்போது அரண்மனையிலிருந்து வந்த அந்த இளவரசி அங்கே என்ன செய்கிறாங்க, அந்த குழந்தையை பார்த்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி தண்ணீரிலிருந்து எடுத்துன்னு சொல்லி அவனுக்கு மோசேன்னு பேரிட்டு போய் அரண்மனையில் வளர்க்குறாங்க இல்லைங்களா? எபிரேய அந்த தாய்கிட்டையே எனக்காக இந்த பையனை வளர்ன்னு சொல்லிட்டு வளர்க்குறாங்க. மோசே வளர்ந்து வளர்கிறான். எகிப்தில் அங்கே இருக்கிற அடிமைகளுடைய வேலையெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு மனம் கொந்தளிக்குது. அதனால் என்ன செய்கிறான், ஒரு எகிப்தியரை தாக்கி கொன்னுடுறான். அப்போ என்ன செய்கிறாங்க, அடுத்த நாள் வந்து ரெண்டு இஸ்ரேல் வந்து சண்டை போட்டுட்ருக்கும்போது, ஏன்பா சண்டை போடுறீங்கன்னு சொன்ன உடனே, ஏன் எகிப்தியரை கொண்ட மாதிரி என்ன கொண்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லும்போது பயந்து ஓடி போயிடுறார். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் இல்லைங்களா? அப்போ இந்த மோசேவை கடவுள் அழைக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபாதர் சொன்ன கதையை கேட்டோம் தானே? இப்போ நம்ம எல்லாரும் 10 கட்டளைகளை எப்படி வரையிறது பிராக்டிஸ் பண்ணுவோமா? We'll be right back.
பிள்ளைகளை எப்படி வரையறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் தானே. இப்போ நம்ம பழைய ஏற்பாடு நூல்களை பாட்டா பார்ப்போமா? தொடக்க நூல் விடுதலையிலே வீய எண்ணிக்கை இணை சட்டம் யோசுவ நீதி தலைவர்கள் சாமுவேல் ஒன்றும் இரண்டும் அரசர்கள் இரண்டும் குறிப்பேடு இரண்டும் எஸ்ரா நெகேமியா எஸ்தர் யோபு திருப்பாடல்கள் நீதி மொழிகள் சபை உரையாட இனிமை மிகு பாடல் எசாயா எரேமியா புலம்பல் எசக்கியல் தானியல் ஒசையா யோ வேலாமோ சுபதியோன மீக்கானாகும். இப்போ பழைய ஏற்பாடு நூல்களை பாட்டா பார்த்தோம் தானே, தொடர்ந்து ஃபாதர் என்ன சொல்றாங்கன்னு கேப்போமா? இயேசுவின் கண்மணிகளே, மறுபடியும் சொல்லுங்க. இயேசுவின் கண்மணிகளே, வெரி குட், எல்லாம் நல்லா சொல்றீங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸுக்குள்ள போகலாம். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கடவுள் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு போனது தான் மிக முக்கியமான நிகழ்வு. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பாஸ்கா கடத்தல். அப்படின்னா அது தலைமகன் சாவு. அதாவது கடவுள் அந்த எகிப்தில் இருக்கிற தெய்வங்களுக்கு எதிராக 10 பெரும் துன்பங்களை கொடுத்து அதன் வழியாக நானே கடவுள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு புரிய வச்சு தன்னுடைய இஸ்ரேல் மக்களை மோசேயின் வழியாக அவர் வந்து எகிப்திலிருந்து மக்களை கூட்டி கொண்டு போகிற பெரிய நிகழ்வு. அப்போது இந்த 10 பெரும் துன்பங்கள் என்னன்னு பார்க்கலாமா? முதலாவது தண்ணீர் இரத்தமாய் மாறுதல், ரெண்டாவது தவளைகள், மூன்றாவது கொசுக்கள், நான்காவது ஈக்கள், ஐந்தாவது கால்நடை சாவு, ஆறாவது கொப்பளங்கள், ஏழாவது கல்மழை, எட்டாவது வெட்டுக்கிளிகள், ஒன்பதாவது காரிருள், 10வது தலைமகன் சாவு. இதையெல்லாம் விடுதலை பயண நூல் 7வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் பார்க்குறோம். புரிஞ்சுதுங்களா? எத்தனை துன்பங்கள் கடவுள் அவர்களுக்கு கொடுத்தாரு? 10 துன்பங்களை அவர்கள் கொடுத்தார். அந்த 10வது துன்பம் என்னன்னா தலைமகன் சாவு. வீட்டில் இருக்கிற முதல் பையன் சாகு. கால்நடையிலிருந்து மனுஷன்லேருந்து எல்லாமே கடவுள் சாகடிக்கிறார். அப்போ என்ன நடக்குது? அதுக்கு பேர் பாஸ்கா கடத்தல். என்ன அப்படின்னா, மோசே வழியாக கடவுள் சொல்கிறாரு, என்னுடைய தூதரை நான் அனுப்புகிறேன். அந்த தூதர் என்ன செய்வார்? எகிப்தில் இறங்கி கடந்து போவார். எந்தெந்த வீட்டினுடைய வாசப்படியிலெல்லாம் ரத்தம் தோய்க்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் இஸ்ரேல் மக்களுடைய வீடு, அதில் ஒன்றும் செய்ய மாட்டார். மற்ற எல்லா வீடுகளுக்குள்ளும் பூந்து தலைமகனை சாகடிப்பார். அதாவது எகிப்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் மேலாக நான் தான் கடவுள் அப்படின்னு அவர்களுக்கு மெய்ப்பிப்பேன், அதுக்காக நான் இதை செய்கிறேன். ஏன்னு சொன்னால், ஏன் அப்படி கடவுள் செய்தாருன்னு தெரியுங்களா? தலைமகன் சாவில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு. என்ன தெரியுங்களா அந்த ரகசியம்? அந்த காலத்தில் அரசன்தான் கடவுள். யார் கடவுள்? அரசன்தான் கடவுள். அப்போ அந்த அரசனுடைய மகனையே சாகடிச்சா அந்த அரசன் கடவுள் அப்படின்ற பேர் போயிடும். அப்போது அரசன் கடவுள் இல்லை, அரசனுக்கு மேலாக இன்னொரு கடவுள் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு புரிய வைப்பதற்காக கடவுள் எப்படி செய்கிறார்? அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த பாஸ்கா கடத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கணும், அந்த ரத்தத்தை வாயிற்படியில் துவைக்கணும், வானதூதர் கடந்து போகும்போது அந்த தலைமகனெல்லாம் அவங்க சாகடிப்பாங்க. அவங்க எப்படி சாப்பிடணும் அந்த இதெல்லாம் மோசே அவர்களுக்கு சொல்கிறார். புளிப்பட்ட அப்பத்தில் சாப்பிடணும், இடைக்கச்சி கட்டி இருக்கணும், நின்றுட்டுருக்கணும், கோல் வச்சுருக்கணும், கசப்பு கீரை இருக்கணும், அப்படின்னா நம்ம போகிறதுக்கு வசதியாக ரெடியாக இருக்கணும், விடுதலை நமக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். புரிஞ்சுதுங்களா? இயேசுவின் கண்மணிகளே, திரும்ப சொல்லுங்க. இயேசுவின் கண்மணிகளே, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கதை கேட்டோம் தானே, ஜோ அண்ணா நம்மளுக்கு எப்படி பாடுறது
சொல்லி தர போறாங்க. நாம எல்லாரும் பாப்போமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு இதோ இதோ நம் தாய் அப்படிங்கற பாடல பாட கத்துக்க போறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெடியா? நான் ரெண்டு முறை பாடுறேன், கேட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறமா நீங்க என்னோட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணலாம். இதோ இதோ நம் தாய், இறை இயேசுவின் தாய் நம் தாய். இதோ இதோ நம் தாய், இறை இயேசுவின் தாய் நம் தாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கேட்டுக்கிட்டீங்களா? நாம பாடலாம். 1 2 3 ஸ்டார்ட். இதோ நீ கலங்காதே, நான் உன்னோடு என்று நலம் தரும் ஆரோக்கியத்தாய். நீ கலங்காதே, நான் உன்னோடு என்று நலம் தரும் ஆரோக்கியத்தாய். என்ன கேட்டுக்கிட்டீங்களா? வாங்க ரிப்பீட் பண்ணலாம். 1 2 3 ஸ்டார். நீ கலங்காதே, நான் உன்னோடு என்று நலம் தரும் ஆரோக்கியத்தாய். நெக்ஸ்ட் லைன் பாடலாம். இது வந்து ஒரு கோரஸ், நல்லா இருக்கும். ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கேட்டுக்கிட்டீங்களா? வாங்க பாடலாம். 1 2 3 ஸ்டார்ட். ஆவே ஆவே லோ பிச்சில் ஃபினிஷ் பண்ணுற லைனை பாட போகிறேன். ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா. கேட்டுக்கிட்டீங்களா? வாங்க ரிப்பீட் பண்ணலாம். 1 2 3 ஸ்டார். ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா. தெரிந்து கொள்வோமா? I am Neha from grade 4. I am learning silambam from past 6 months. Silambam is a important thing for girls for self defense. Thank you.
எல்லாம் நன்றாக அக்கா செய்தார்கள் தானே? கதையை தொடர்ந்து கேட்போமா? ஜீசஸ் ஹல்லேலூயா, மேரி ஹெயில் மேரி. வெரி குட். திரும்ப சொல்லாமா? ஜீசஸ் ஹல்லேலூயா, மேரி ஹெயில் மேரி. வெரி குட். இப்போ மறுபடியும் நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ மோசே அங்கே நிற்கிறார், எங்கே செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறார். அவர் கையில் கோல் இருக்குது. கடவுள் என்ன செய்கிறாரு, அந்த கோலை கடல் மீது அடின்னு சொல்கிறார். அடித்த உடனே என்ன ஆகுது, கடல் ரெண்டாக பிரிஞ்சிருது. ரெண்டாக பிரிஞ்ச உடனே என்ன ஆகுது, தண்ணியெல்லாம் சுவர் மாதிரி நிற்குது. சுவர் மாதிரி நின்ற உடனே என்ன செய்கிறாங்க மக்கள், அப்படி கால் நனையாமல் அப்படி நடந்து போகிறாங்க. அப்போ நடந்து போகும்போது என்ன ஆகுது, மேகம் வந்து அவர்களுக்கு மேலே நிற்குது. அப்போது எகிப்தியருக்கு அந்த மேகம் இருட்டாக தெரியுது, இஸ்ரேல் மக்களுக்கு நைட்டில் நடந்து போகும்போது ஒளி போல் தெரியுது. அப்போ நெருப்பு தூணாக இருந்து அவர்களுக்கு என்ன தெரியுது, வெளிச்சம் கொடுக்குது. இப்படி என்ன செய்கிறாங்க, இவங்க செங்கடலை கடந்து போயிட்டாங்க. அப்போ தான் மிரியம் மோசேவனுடைய சகோதரி இந்த பாட்டை பாடுறாங்க. என்ன பாட்டு, நம்ம பாஸ்கா காலத்துலலாம் பாடுவோம் இல்லையா, குதிரை வீரனை குதிரையுடன் கடவுள் ஆழ்கடலில் அமைத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்காவனுடைய இரவு திருப்பலியில் நாம் இந்த பாட்டை பாடுவோம். என்ன பாட்டு, குதிரை வீரனை குதிரையுடன் அவரே கடலில் வீழ்த்தி விட்டார். வெரி குட் இல்லையா. அப்போது கடவுள் இஸ்ரேல் மக்களை எப்படி மீட்டார் அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் பார்த்தோம். சரியா, இயேசுவின் கண்மணிகளே எல்லாம் புரிஞ்சதா? ஜீசஸ் ஹல்லேலூயா, மேரி ஹெயில் மேரி. வெரி குட். இப்போ இவங்க செங்கடலை கடந்து மக்கள் போகிறாங்க. இந்த செங்கடலை கடக்கிறது தான் மிக முக்கியமான நிகழ்வு இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில். கடவுள் வலிமை மிக்க வீரர், நம்மை பாதுகாக்கும் கடவுள், போர் வீரர். அவருக்கு எதிராக யாருமே நிற்க முடியாது. நமக்கு எதிராக போர் புரிகிற கடவுள் நம் கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி அவங்க செங்கடலை கடந்த நிகழ்ச்சி, எகிப்திலிருந்து வெளிவந்த நிகழ்ச்சி. அவங்க நடந்து போயிட்டுருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, மூணு நாள் ஆச்சு, சூர் பாலை நிலத்தில் அவங்க நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போ தண்ணி தாகமாக இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க, மாரா அப்படின்னு ஒரு இடத்துல வந்து அடைகிறாங்க. அங்கே பார்த்தா தண்ணி இருக்குது, ஆனால் குடிக்க முடியல, கசப்பாக இருக்குது. நல்லா இருந்த தண்ணியாகவே நம்மளால் குடிக்க முடியாது, கசப்பாக இருந்தால் எப்படி குடிப்போம்? அதனால் எல்லாரும் மறுபடியும் மோசைக்கிட்ட வந்து முறையிடுறாங்க. அப்போ என்ன செய்கிறாரு, கடவுள்கிட்ட கேட்டு ஒரு மரத்துண்டை தூக்கி தண்ணியில் போடுறாரு. அந்த கசப்பு போய் தண்ணி நல்ல தண்ணி ஆகுது. அதுக்கு மாறா, அந்த கசப்பு நீரை வந்து கடவுள் மாற்றினார் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா, புரிஞ்சுதா? வெரி குட். இப்போது அடுத்ததான், கடவுள் அப்படி நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது விடுதலை பயனூல் 15 என்ன செய்கிறாரு, மன்னாவையும் காடையும் கொடுக்குறார் கடவுள். எங்கே, அவங்க சீனாய் பாலை நிலம் வந்தடைந்தனர். அதாவது 2 15 எகிப்திலிருந்து அவங்க வந்து 2 15 அவங்க கடவுளை சோதிக்கிறாங்க. என்னென்னு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு, நான் வானத்திலிருந்து அவர்களுக்கு உணவு கொடுப்பேன்னு சொல்லி மண்ணாக பொழிகிறார். அதே போல் காடைகளையும் கொடுக்குறார். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா பாலை நிலத்தில் எதுவுமே கிடைக்காது, கிடைக்காத இடத்துல கடவுள் அவர்களுக்கு உணவு கொடுத்து பராமரிக்கிற கடவுளாக அவர்களுக்கு காண்பிச்சார். அதே போல் விடுதலை பயணம் 20 பார்த்தீங்கன்னா, மோசே யோசுவா இவங்க ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க, 40 இரவும் 40 பகலும் சீனாய் மலையில் போய் கடவுளோடு ஜபம் பண்ணுறாங்க. அப்போ தான் கடவுள் அந்த 10 கொடுக்கறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறார். அந்த விடுதலை பயணம் 32 என்ன செய்கிறாங்க, இவர் போனவர் வரவே இல்லைன்னு சொல்லி மக்கள் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் தங்கக்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் எடுத்து போட்டு உருக்கி ஒரு கன்றுக்குட்டி தங்கத்தால் பொற்கன்று செய்து என்ன செய்கிறாங்க, எகிப்திலிருந்து நம்ம அழைத்து வந்த தெய்வம் இதுதான்னு சொல்லி வழிபடுறாங்க. அப்போது மோசே வந்து அந்த 10 பலகையை போட்டு அந்த பொற்கன்று உடைச்சி எல்லாரும் திட்டிட்டு மறுபடியும் என்ன செய்கிறாரு, மறுபடியும் மேலே போய் கடவுளோடு பேசி மறுபடியும் 10 வாங்கிட்டு வரதை நாம். அன்பு குழந்தைகளே, இப்போது இஸ்ரேல் மக்களுடைய வரலாறை பார்த்தோம், அவங்க எப்படி செங்கடை எல்லாம் கடந்தாங்கன்னு பார்த்தோம், கடவுளுடைய பராமரிப்பை பார்த்தோம். அவங்க போய் கானா நாட்டில் குடியேறிய பிற்பாடு அரசாட்சி முன்னாடி காலத்தில் எப்படி நீதி தலைவர்கள் வழிநடத்தினாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸுக்குள்ளே போகலாம்.
கதை கேட்டீங்க தானே? இப்போது சீனாய் மலையில் மோசேவுக்கு ஆண்டவர் தந்தருளிய 10 கட்டளைகளை கேட்டு மனதில் பதிய வைப்போம், நம் வாழ்வில் கடைபிடிப்போம், சரியா? 10 கட்டளைகள். முதலாவது, நாமே உன் கடவுளாகிய ஆண்டவர், எம்மை தவிர வேறு தெய்வங்களுக்கு உனக்கு இருத்தல் ஆகாது. இரண்டாவது, உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. மூன்றாவது, ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. நான்காவது, உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. ஐந்தாவது, கொலை செய்யாதே. ஆறாவது, விபச்சாரம் செய்யாதே. ஏழாவது, களவு செய்யாதே. எட்டாவது, பிறருக்கு எதிராக போய் சான்று சொல்லாதே. ஒன்பதாவது, பிறர் மனைவி மீது ஆசை கொள்ளாதே. பத்தாவது, பிறருக்கு உரியது எதையும் கவர்ந்திட விரும்பாதே. இந்த 10 கட்டளைகளையும் 2 கட்டளைகளில் அடங்கும். முதலாவது, அனைத்திற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது. இரண்டாவது, தன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது. சரி, வாங்க இப்போ யார் யாரெல்லாம் நீதி தலைவர்கள் இருக்காங்க நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நீதி தலைவர்கள் இருந்தாங்க, நமக்கு கண்ணில் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அடிக்கடி நம்ம கேள்விப்படுற பேர் வந்து கிதியோன், இல்லைங்களா? கிதியோன் பேர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்புறம் சிம்சோன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதை தவிர நிறைய நீதி தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் ஒரு சில தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. நம்ம பார்க்குற நீதி தலைவர்களுடைய பேர் ஏகூது அப்படின்னு சொல்லி அவருடைய பேர். ஆண்டவருடைய பார்வையில் இஸ்ரேல் மக்கள் தீயது செஞ்சாங்க. அப்போ செய்யும்போது கடவுள் இந்த ஏகூது மனிதரை, இடக்கை மனிதர் இவர், அவருடைய உள்ளத்தில் இவர் வந்து கடவுள் வந்து இட செய்கிறார். என்னென்ட்டு, மோவாபனுடைய மன்னன் எக்னோலுக்கு கப்பம் கட்டுமாறு இவர் அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது இவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு முட நீளமும் இரு பக்கமும் கருக்குள்ள வாழை செஞ்சு தன்னுடைய தொடையில் மறைச்சி வச்சுக்கிட்டு அவர் போய் அந்த அரசனுக்கு கப்பம் கட்டிட்டு மறுபடியும் அந்த அரசனை பார்த்து தனியாக பேசுகிற மாதிரி பேசும்போது தன்னுடைய மறைத்து வைத்திருந்த வாழை எடுத்து அவரை குத்திடுறார். அந்த கொழுப்போடு சேர்ந்து கைப்பிடியோடு சேர்ந்து உள்ளே போய் கத்தி மாட்டினதுனால அவரால் எடுக்க முடியல, அவர் இறந்துறார். இப்படி அரசருக்கு எதிராக இஸ்ரேல் மக்கள் கடவுளை முறையிட்ட பொழுது கடவுள் இந்த நீதி தலைவர் வழியாக அவர்களை மீட்டார். கதையை கவனமாக கேட்டீங்க தானே மகிழ்ச்சி? திருப்பாடல்கள் மூலம் கடவுளை தியானிப்போம். Lord is my shepherd, I have everything I need. He lets me rest in field of green grass. He leads me to quiet pools of fresh water. He gives me new strength. He guides me in right paths as He has promised. Even if I go through the deepest darkness, I will not afraid. Lord, for You are with me. Your shepherd's rod and staff protect me. You prepare a banquet for me, where all my enemies can see me. You welcome me as an honored guest and fill my cup to brim. I know that Your goodness and love will be with me all my life, and Your house will be my home as long as I live. Thank you. மலலையின் ஜெபம் வினரசுக்கு அருகில். மலலையின் ஜெபம் பார்ப்போமா? I am Joel Wesley from Fatima, Paris, கிருஷ்ணகிரி. ஏசப்பா நல்லவர், என்ன காப்பாத்தாரு. டேலும் பேர் சொல்லணும், எல்லாரும் பேர் சொல்லணும். பூக்கிட்டேருந்து காப்பாத்துறாங்க. ஏசப்பா நல்லவர். காலையில் தூங்கிழந்தோடனே பிதாசுதன் போடணும், படிக்கும் போது பிதாசுதன் போடணும், சாப்பிடும்போது பிதாசுதன் போடணும்,
படிக்கும்போது பிதா சுதன் பொண்ணும் விளையாடும் போது பிதா சுதன் பொண்ணும் தூங்கும் போது சொல்லுவ பொண்ணும் தூங்கும்போது சில்வ பொண்ணும் பிதாசன் பசம் பேராளி அம்மின் அருணி இந்த மாதிரியே வாழ்க்க ஆண்டர் முடினு பெண்களுக்குள்ள ஆசைப்பட்டவர் புயித மாதிரியே இருந்தாயே பாவே எங்களுக்காக எங்கள் இருப்பின் வேண்டியிலும் வேண்டிக்கலும் அம்மின் அருணி இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் முடினு பெண்களுக்குள்ள ஆசைப்பட்டவர் திருச்சி கன்னியாகேசு மாசிப்பட்டவரே புனித மாதிரியே இருரும் தாயே பழையங்களுக்காக எப்படி வேண்டிலும் வேண்டிக்கலும் மாமின் ஆறு இந்த மாதிரியே வாழ்க ஆண்டு வரும்புடனே பெங்களுக்குள்ள ஆசைப்பட்டவரே புனித மாதிரியே இருரும் தாயே பாவியங்களுக்காக இப்பொழுது எங்கள் இருப்பின் வேண்டிலும் வேண்டிலும் ஆமீன் வாழ்க 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 மாரியே வாழ்க 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 மாரியே பிதாசுதன் பசங்க பேராலே ஆமீன் இயேசுவே என் வாழ்வு எஸ்க புகழ் எஸ்க நன்றி மரியே வாழ்க எசு ரத்தம் ஜெயம். அழலையின் ஜெபம் மனதை தொட்டதா? நாமும் எல்லா வேலைகளையும் ஜெபத்தோடு எப்போதும் தொடங்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் விவிலியம் அறிவோம், பார்ப்போம் வாங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு செய்து கொள்கிற உன்னதமான புதிய உடன்படிக்கையை மத்தேயின செய்தி 22:26-28 உள்ள வசனங்களில் நாம் இப்படி வாசிக்கின்றோம். அவர்கள் உணவருந்தி கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம் என்றார். இதுதான் புதிய உடன்படிக்கையின் உன்னதமான வார்த்தைகள். இந்த புதிய உடன்படிக்கையின் மக்களாக நாம் இருக்கின்றோம். இந்த புதிய உடன்படிக்கையின் தனித்தன்மை என்ன என்றால், இயேசு தனது விலைமதிப்பில்லா திரு இரத்தத்தை நாம் ஒவ்வொருவருக்காகவும் சிந்தி சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து தனது இரத்தத்தினால் செய்து கொண்ட புதிய உடன்படிக்கை. எனவே நாம் புதிய ஏற்பாட்டை வாசிக்கின்ற பொழுது நாம் புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வு நம் உள்ளத்தில் எழ வேண்டும். அதைவிட மேலானது என்ன என்று சொன்னால், இந்த புதிய உடன்படிக்கை நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இதயத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது என்பதுதான் சிறப்பு. இவற்றை எபிரேயர் 10:15-17 உள்ள திருவசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் என்பது இந்த புனிதமான வார்த்தையின் தனி சிறப்பாகும். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், கடவுள் தனது உடன்படிக்கையை அல்லது சட்டத்தை கற்பலகைகளில் எழுதி கொடுக்கின்றார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் இந்த புதிய உடன்படிக்கையானது கற்பலகைகள் அல்ல, மாறாக நமது உள்ளத்தில் இதயத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கையின் தனி சிறப்பாகும். இந்த உடன்படிக்கையில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொன்று என்ன என்று சொன்னால், கடவுள் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரை
தனது உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக இருந்து அதை நிறைவு செய்கிறார். ஆனால் மனிதர்களாகிய நாமோ குற்றமும் குறைபாடும் செய்து பாவம் செய்து கடவுளுடைய அந்த உடன்படிக்கையை மீறி விடுகிறோம் என்பதுதான் வருந்தத்தக்க ஒரு நிலையாக இருக்கிறது. ஆனால் நாம் விழுகின்ற பொழுது கடவுள் நம்மை அப்படியே விட்டுவிடுவதில்லை. தூய ஆவியானவரை நமக்கு அனுப்புகிறார். தூய ஆவியானவர் நம் உள்ளத்தில் தங்கி நம்மை தூக்கி விடுகிறார். புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக சாட்சிகளாக வாழ நம்மை உந்தி தள்ளுகிறார். எனவே திருவிவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது, குறிப்பாக பழைய ஏற்பாட்டை வாசிக்கின்ற பொழுது, எப்படியெல்லாம் உயரமான அல்லது உயர்ந்த இடத்தில் இருக்கிற கடவுள் இறங்கி வருகிறார், மனிதனுடைய நிலைக்கு இறங்கி வந்து அவனோடு ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை செய்து கொண்டு நன்னெறி படுத்துகிறார். சிறிது சிறிதாக நன்னெறி படுத்தி தனது அன்பு மகனுடைய வருகைக்கு மக்களை தயார்படுத்துகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். புதிய ஏற்பாட்டில் நாம் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த ஒரு உணர்வு நாம் புதிய ஏற்பாட்டை வாசிக்கின்ற பொழுது, நாம் அதை வைத்திருந்து அந்த ஒரு மனநிலையில் வாசிக்கின்ற பொழுது, திருவிவிலியத்தின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உயிருள்ள வார்த்தைகளாக நமக்கு வாழ்வு கொடுக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நன்றி. அருத்தந்தை அவர்கள் விவிலியம் அறிவோம் நிகழ்வில் விவிலியத்தில் புதிய ஏற்பாடு நூலில் ஏற்பாடு என்பதன் விளக்கம் கூற கேட்டோம் தானே. சூப்பர். நெக்ஸ்ட் ஜோ அண்ணாவுடன் சேர்ந்து பியானோ பிளே செய்ய பயிற்சி எடுப்போமா? ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு போன வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், அப்புறம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம இந்த வீடியோல என்ன கத்துக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நாம ஒரு ரீகேப் பண்ணிக்குவோம். 4 பீட்ஸ் நோட்ஸ் என்னன்னு சொல்லுவோம். ஹோல் நோட். 2 பீட்ஸ் நோட்ஸ் என்னன்னு சொல்லுவோம். ஹாஃப் நோட். 1 பீட் நோட்டுக்கு என்ன பேரு? குவார்டர் நோட். வெரி குட். இப்போ இந்த ஃபிங்கரிங் நம்பர் என்ன? 3. இந்த ஃபிங்கர் நம்பர் என்ன? 4. இந்த ஃபிங்கர் நம்பர் என்ன? 1. இந்த ஃபிங்கர் நம்பர் என்ன? 4. இந்த ஃபிங்கர் நம்பர் என்ன? 1. ஓகே, நாம இன்னைக்கு லெசனுக்குள்ளார போகலாம். நாம லாஸ்ட் கிளாஸ்ல போத் ஹேண்ட்ஸ், ரைட் ஹேண்ட் சைட்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் சேம் டியூரேஷன் நோட்ஸை நாம பிளே பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் ஹேண்ட் சைடில் 4 பீட்ஸ்னாக்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் 4 பீட்ஸ் நோட்ஸு சைமல்டேனியஸாக பிளே பண்ணோம். இன்னைக்கு நாம ரைட் ஹேண்ட் சைடில் வேற ஒரு டியூரேஷன் நோட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 2 பீட்ஸ் நோட்ஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4 பீட்ஸ் நோட்ஸை பிளே பண்ண போகிறோம். என்ன ரெடியா? ரெடி. பாத்துக்கிட்டீங்களா? இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல 4 பீட்ஸ் நோட்ஸும் லெப்ட் ஹேண்ட் சைட்ல 2 பீட்ஸ் நோட்ஸும் பிளே பண்ண போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். என்ன பாத்துக்கிட்டீங்களா? இப்ப நீங்க ட்ரை பண்றீங்களா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 1 பீட் நோட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4 பீட்ஸ் நோட்ஸும் பிளே பண்ணலாம். இப்போ நீங்க ட்ரை பண்றீங்களா?
இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 4 பீட்ஸ் நோட்ஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 பீட் நோட்டும் ப்ளே பண்ணலாம். இப்போ நீங்கள் வாசிக்கிறீங்களா? இப்போ நீங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்க, ஹாஃப் பீட் நோட்ஸ் ப்ளே பண்றது எப்படின்னு பாத்துக்கலாமா? ஹாஃப் பீட் நோட்டா? அது என்ன புதுசா இருக்கு? வாங்க இந்த சார்ட்ட பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த நோட்ஸ் டியூரேஷன் சார்ட்ட பார்க்கலாமா? பார்க்கலாம். வெறும் சர்க்கிள் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு நோட்டை எழுதணும்னா அது 4 பீட்ஸ் நோட்ஸ், சரியா? இந்த 4 பீட்ஸ் நோட்ஸை ரெண்டா டிவைட் ஈக்குவலா டிவைட் பண்ணா நமக்கு 2 பீட்ஸ் நோட்ஸ் கிடைக்குது. 2 பீட்ஸ் நோட்ஸை எப்படி எழுதுறோம் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் டிரா பண்ணியிருக்கோம், பிளஸ் அதில் ஒரு வெர்டிக்கல் லைன் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ 2 பீட்ஸ் நோட்ஸை இன்னும் ஈக்குவலாக 2 ஈக்குவல் நோட்ஸை டிவைட் பண்ணோம்னா 1 பீட் நோட்டு கிடைக்கும். இப்போ இந்த நோட்டை எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னாக்க, சர்க்கிள் போட்டிருக்கோம், ஸ்டெம் போட்டிருக்கோம், அப்புறமா உள்ள ஷேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 1 பீட் நோட்டை 2 ஈக்குவல் நோட்ஸா டிவைட் பண்ணா நமக்கு ஹாஃப் பீட் நோட்ஸ் கிடைக்கும். இன்னைக்கு நாம ஹாஃப் பீட் நோட்ஸ எப்படி கவுண்ட் பண்றோம் பாத்துக்கலாமா? பார்க்கலாம். இப்போ 1, 2 அந்த ரெண்டு பீட்டுக்கு நடுவில் அண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை நான் சொல்ல போறேன். அது வந்து ஹாஃப் பீட்டை மென்ஷன் பண்ணுது. 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and. எங்க ஒரு முறை ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம். ரெடி? 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and. ஓகே, நாம இப்ப ஹாஃப் பீட் நோட்ஸ் சேர்ந்து பிளே பண்ணுவோம். போத் ஹேண்ட்ஸ் வந்து நான் ஹாஃப் பீட் நோட்ஸ் வாசிக்க போறேன். 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and. இப்ப நீங்க வாசிக்கலாமா? வாசிக்கிறேன். இப்ப நீங்க வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன். இப்போ ஹாஃப் பீட் நோட்ஸ், 1 பீட் நோட்ஸ், 2 பீட்ஸ் நோட்ஸ் இதை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான சாங் எப்படி பிளே பண்றதுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். இந்த நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பீட்ல 2 நோட்ஸ் இருக்கு, ரெண்டாவது பீட்ல 1 பீட் நோட் இருக்கு, தேர்ட் அண்ட் ஃபோர்த் பீட்ல 2 பீட்ஸ் நோட்ஸ் இருக்கு. அதே மாதிரிதான் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அடுத்து திருப்பியும் 2 ஹாஃப் பீட் நோட்ஸ், 1 1 பீட் நோட், 1 2 பீட்ஸ் நோட்ஸ். திருப்பியும் 2 ஹாஃப் பீட் நோட்ஸ், 1 1 பீட் நோட், 1 2 பீட்ஸ் நோட்ஸ். இது எப்படி ப்ளே பண்றது? ஃபர்ஸ்ட் நோட் என்னன்னு ரீட் பண்ணலாமா? ரீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சி சி எஃப் 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 இ டி 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 எஃப் ஜி இ டி சி எஃப் எஃப். நான் ஒரு முறை பிளே பண்றேன். 1 and 2 3 4 1 and 2 3 4 1 and 2 3 4 1 and 2 3 4. ட்ரை பண்ணலாமா? 1 and 2 3 4 1 and 2 3 4 1 and 2 3 4. வெரி குட். என்ன சாங் தெரிஞ்சதா? நம்ம அல்லேலூயா தான் பிளே பண்ண கேட்டது. என்ன ஹாஃப் பீட் நோட்ஸ் எப்படி பிளே பண்றதுன்னு இன்னைக்கு கத்துக்கிட்டீங்க, அப்புறமா ஒரு சின்ன சாங் எப்படி பிளே பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க. டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்றோம். இன்னைக்கு கிளாஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் டெய்லியும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் லெசனை நாம கண்டினியூ பண்ணலாம். பை. பியானோ பயிற்சி சூப்பர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், திருப்பாடல் 23 பாடி ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை என புகழ்வோமா? ஜிஜ்வானிதா கிருஷ்ணகிரி. ஆண்டவரே நம்மாயர். திருப்பாடல் 23. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார், அமைதியான நீர் நினைக்கு என்னை அழைத்துச் செல்வார், அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார், மேலும் சாவின் இருசூல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீ என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சுதே, உன் கோலும் நெடுங்களிலும் என்னை ஏற்றும், என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன், என் தலையில் நர்மண தைலம் பூசுகின்றேன், எமது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருணனமும் பேரன்பும் என்னை குடை சூழ்ந்து வரும், நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. திருப்பாடல் 23. தினமும் நாம் தியானிப்போம் சரியா? அடுத்தது இரு அக்காங்க ஜெபம் சொல்ல போறாங்க, கேட்போமா? ஜபத்தை தொடர்ந்து விடுதலை பயணம் அதிகாரம் 15 இறைவசனம் 2 மனப்பாடம் செய்வோம், ஆண்டவரை புகழ்வோம். மனப்பாட பகுதி விடுதலை பயணம் அதிகாரம் 15 இறைவசனம் 2 ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல் அவரே என் விடுதலை, என் கடவுள் அவரே நான் புகழ்ந்தேத்துவேன், அவரே என் மூதாதையரின் கடவுள், அவரை நான் ஏத்தி போற்றுவேன். கதை கேட்டும் பலவகை நிகழ்ச்சிகளை பார்த்தோம் தானே, மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? நீங்க செய்ய வேண்டியது மொபைல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வரைந்து அனுப்பணும். இப்போ நம்ம நேரம், மோசே பார்வோன் மன்னனை பார்க்க போறாரு, வாங்க வழி காட்டுவோம். நீங்க செய்ய வேண்டியது மொபைல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வரைந்து அனுப்பணும். இப்போ நம்ம நேரம், மோசே பார்வோன் மன்னனை பார்க்க போறாரு, வாங்க வழி காட்டுவோம். மன்றாடுவோமாக, ஆண்டவரே எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ, அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்தது போல பாவங்களை களைந்து விட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள்வீராக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆண்டவரே உம் அடியார்களை கண்ணோக்கி அருளும், உமது இரக்கத்தை அறிக்கையிடுவோரை விண்ணக உதவியால் கனிவுடன் காத்தருள்வீராக, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் கண்மணிகளே, இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்களா? விபிஎஸ் 2020 விடுமுறை விவிலியப்பள்ளி ஊடக வழி தருமபுரி மறை மாவட்டத்தின் வழியாக
உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளில் உங்களுக்கு நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க, நிறைய மனப்பாட பகுதி கொடுத்துருப்பாங்க, ஓவியம் வரைகிறதுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த கேட்குற கேள்விக்கு பதில் அனுப்பணும். மனப்பாட பகுதியை மனப்பாடம் செய்து அதை உங்கள் செல்லில் வீடியோவாக எடுத்து அனுப்பணும். அதே போல் ஓவியம் வரைந்து அனுப்பணும். உங்களுடைய இந்த நாளினுடைய கேள்வி பதில்கள் மற்ற வீடியோக்கள் எல்லாம் நமக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 8870702093. உங்களுடைய படைப்புகள் எல்லாம் நமக்கு வந்து சேர வேண்டிய கடைசி நேரம் மாலை 4 மணிக்குள். சிறப்பான படைப்புகளுக்கு பரிசுகள் காத்திருக்கிறது. வாங்க இந்த விபிஎஸ் 2020 சேர்ந்து கொண்டாடுவோம். ஹாய் குட்டீஸ், எல்லாம் ரெடியா? கம் ஆன், கிளப் பண்ணுவோமா? இந்த விபிஎஸ் 2020 எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? எல்லாம் கிளப் பண்ணி வர வைப்போமா? எல்லாம் ரெடியா? லெட்ஸ் கிளப், லெட்ஸ் ராக், லெட்ஸ் வேவ், கம் ஆன், லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, வேவி, 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 ஹல்லேலூயா. Let's go. Rolling, rolling, tick tick, tick tick, left, right, up, down. Let's go.